பிரைஸ் தி லார்ட். எசாயா 43:2. நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டாய். தீயில் நடந்தாலும் நீ சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றாது. ஆம், என் அன்புக்குரியவர்களே, தேவன் ஒருபோதும் நம்மை தனிமையில் விடாத தேவன். யோவான் 8:29, என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை என்று சொல்லி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தைக்கும் தனக்கும் உள்ள உறவை சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு வாக்களித்துள்ள அந்த வாக்கு தத்தத்தில், நீர்நிலைகள் வழியாக செல்லும் போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவை உன்னை மூழ்கடிக்கா, தீயில் நடந்தாலும் நீ சுட்டரிக்கப்பட மாட்டாய், நெருப்பு உன்மேல் பற்றாது என்று சொல்லி நமக்கு உரைத்த தகப்பன், வாக்கு தத்தத்தை கொடுத்த தகப்பன். இதோ நாம் தானியேல் புத்தகத்தில் பார்க்கிறோம், சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்து, நேகோ என்ற அந்த மூன்று விரை வாக்கினர்கள், அவர்கள் தீச்சுளையில் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது நான்காவதாக ஆள் அந்த தீச்சுவாலில் இறங்கி அந்த தீ அவர்களை பற்றாதவாறு காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். அவர்கள், நாங்கள் வணங்குகின்ற தேவாதி தேவன் மாத்திரமே உண்மையுள்ள தகப்பன், அவரை மாத்திரமே நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு வைராகியத்தோடு நின்றபோது அவர்கள் தீச்சுவரில் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த தீச்சுவரில் கொண்டு போய் அவர்களை போட்டார்கள். ஆண்டவர் அவர்களை தனிமையாக விட்டுவிடவில்லை. நான்காவது ஆளாக அந்த தீயில் இறங்கி அந்த தீ அவர்களை பற்றாதவாறு அவர்களை காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் தேவாதி தேவனை மாத்திரமே வணங்கி அவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது, எப்பேற்பட்ட சூழ்நிலை நாம் இருந்தாலும் தேவன் நம்மை ஒருபோதும் தனியாக விட்டுவிட மாட்டார். நம்மை கைப்பற்றி, நம்மளை கரம்பிற்றி நம்மை அவர் காப்பாற்றுகிற தகப்பனாக இருக்கிறார். தானியேல் 3:24-26 நாம் வாசிக்கும் போது அந்த அரசர் கேட்பார், 3 பேரை தான் நான் கட்டி நெருப்பில் எரிஞ்சோம், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய், நம்ம கட்டி உள்ள தூக்கி போட்டவங்க கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலாவுகிறதை நான் காண்கிறேன் என்கிறார். அவங்களுக்கு ஒரு தீங்கும் நேரவில்லையே, நான்காவது ஆள் ஒரு தெய்வன் மகன் போல் தோன்றுகிறானே என்று அந்த அரசன் கூறுகிறார். தீச்சுழல் அவர் போட்டபோது அந்த நெருப்பு அந்த தலைமுடி கூட அவர்களுக்கு கருகவில்லை, அந்த ஆடைகள் கூட தீப்பற்றாமலும் நெருப்பின் புகை நாற்றம் அவர்கள் மேல் வீசப்படாமல் இருப்பதை அவர்கள் கண்டார்கள். அப்போது சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்து, நேகோ ஆகியோருடன் கடவுள் புகழப்படுவராக, தங்கள் கடவுளை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதர்களை கொண்டு மீட்டருள்ளார் என்று சொல்லி அந்த அரசன் கூறுவதை நாம் பார்த்தோம். அதனால் நம்ம எப்போற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம் தெய்வத்தை ஒரு முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு நம்பிக்கையோடு அவரை மாத்திரமே நம்ம வணங்கும் போது அவர் நம்மை ஒருபோதும் தனிமையில் விட்டுவிடாத தேவன், நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து உடனிருந்து செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த நாள் நம்ம ஆண்டவரை மாத்திரமே வணங்கி அவருக்கே நாம் மகிமை செலுத்தும் போது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவார். நம்மை ஒருபோதும் தனிமையாய் விட்டுவிடாதபடி நம்மோட கூட இருந்து இந்த உலக முடிவரை சகல நாட்கள் உங்களோட கூட இருப்பேன் சொன்ன அந்த தகப்பன் நம்மோட கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். இந்த நாள் இனிய நாளாகட்டும். காட் பிளஸ் யூ.